பயம் விலக ஜபம். கபிரியேல் தூதர் மரியாளுக்கு தோன்றி, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று கூறினார். அதற்கு மரியா, இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். மரியாள் கூறியதைப் போலவே நாமும் கடவுளின் வார்த்தையை நம் உள்ளத்தில் ஏற்று அதற்கு செவிசாய்க்க வேண்டும். அப்பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள் நிறைவேறும். கடவுளின் வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் போதும் பிறருக்கு பகிரும் போதும் அது நமக்கு உயிர் கொடுக்கிறது. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது. எனவே நாம் கடவுளின் வார்த்தையை தினமும் தியானிக்க அறிவிக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து புறப்படும் தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவ தூதர்கள் காத்திருக்கிறார்கள். எனவே இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு காதுகளை திறந்து வைத்து கொள்ளுங்கள். அவர் கூறுவதை நம்புங்கள். என்னை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் கடவுளின் மகிமையை காண்பீர்கள் என்று இயேசு கூறுகிறார். இறைவனிடத்தில் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாக நம் வாழ்வில் நமக்கு ஏற்படும் பயத்தை போக்க இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, என் அன்பு தந்தையே, நான் கூறும் வார்த்தைகளுக்கு செவிசாயுங்கள். உங்களின் உதவிக்காக ஏங்கி காத்திருக்கும் என் கூக்குரலை கேளுங்கள். என் அரசரே, என் இறைவனே, என் பயம் நிறைந்த கூக்குரலை கேளுங்கள். பயத்தின் பிடியில் நான் கடினமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன். பாவம் செய்து பாவம் செய்து பயத்தின் சாத்தான் என்னை சூழ்ந்துள்ளான். அந்த பயத்தின் கட்டு என்னை முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. நான் பயத்தினால் இருக்கப்பட்டு நிற்கிறேன். என்னை விடுவிக்க உம்மை தவிர யாரும் இல்லை. நீர் நினைத்தால் நினைத்த கணமே என் கட்டுகள் அவிழ்ந்துவிடும். உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் உம் மேலாடையை தொட்ட கணமே அக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டால், இயேசுவே, ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என் ஊழியர் குணமாவார் என்று நூற்றுவர் தலைவர் சொன்னவுடன் அவர் ஊழியர் குணமடைந்ததைப் போல நானும் உம் அன்பிற்காக உம் வார்த்தைக்காக இந்த பயம் என்று என்னை விட்டு அகலும் என்று பாவியாகிய நான் காத்து கொண்டிருக்கிறேன். பொய் பேசி திரிபவர்களை நீர் தண்டித்தீர், பாவம் செய்தவர்களை நீர் கடிந்தீர். நானும் பொய் பேசி பாவத்தில் வாழ்ந்தவன், ஆனால் என்னை உம் அன்பினால் மன்னித்து உம் வீட்டிற்கு அழைத்து சென்றீர். என் தவறுகளை மன்னித்து எப்பொழுதும் உம் உள்ளங்கையில் தாங்குகின்றீர். என் பாவங்கள் என்னை விட்டு ஒளிந்தது. உம் வார்த்தைகள் எம் செவிகளுக்கு நன்றாக கேட்கின்றது. என் நாவுகள் உம் வார்த்தையை உரக்க சொல்லுகிறது. என் பயத்தின் கட்டுகள் உம்மால் நீக்கப்பட்டன. நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு வழியாக நடந்து சென்றாலும் எந்த தீங்கிற்கும் பயப்பட மாட்டேன், ஏனெனில் நீர் என்னுடன் இருக்கின்றீர். உம் கோளும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தரே, நீரே என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும். நான் யாருக்கு பயப்படுவேன்? ஆண்டவரே என் கோட்டை, நான் யாருக்கு பயப்படுவேன்? ஆண்டவரே, உன் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்வார்கள் என்று நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே என் அடைக்கலமும் கோட்டையும் ஆவார். அவர் தம் இறகுகளால் என்னை மூடுவார். அவருடைய சிறகுகளின் கீழ் நான் அடைக்கலம் புகுவேன். நான் யாருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டேன்.
என்ன துன்பங்கள் வந்தாலும் பயப்படேன். கர்த்தர் எனக்காக என் பக்கத்தில் இருப்பார், என் கால் இடராமல் பாதுகாப்பார். எனக்கு எந்த பயமும் இல்லை. கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பு நம் பயத்தை போக்குகிறது. எனக்கு எதிராக யார் வஞ்சனை செய்தாலும், பொறாமை கொண்டாலும், விரோதமாக நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனெனில் கடவுள் நம் மீது அன்பு கொண்டுள்ளார். மலைகள் அசைந்தாலும், குன்றுகள் அழிந்தாலும் உன் மீது நான் கொண்ட அன்பு என்றும் மாறாது, என் சமாதான உடன்படிக்கையும் மாறாது என்று என் மீது இரக்கம் கொண்டுள்ள ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவருடைய அன்பின் நிழலில் நான் வாழ்ந்து வருகிறேன். நான் எதற்கு யாருக்கு பயப்பட வேண்டும்? எனக்கு எதிராக தோன்றும் தீயதை அதன் கருவிலேயே அழித்து போடுவார். என் இறைவன் என்னுடன் இருக்கிறார். எனக்கென்ன கவலை? இதோ நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரை உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறிய ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். ஏனெனில் அவர் நம்மை காத்து கொள்வார். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். இமை கண்ணை காப்பது போல என்னை காத்து கொள்ளும். என் எதிரிகள் எனக்கு எதிராக இருக்கும்போது என் இதயம் பயப்படாதபடி என்னை காத்து கொள்ளும். கடவுள் மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன், எதற்கும் பயப்படேன். இறைவன் என் மீது ஆதிக்கம் செலுத்தும் பயத்தின் சாத்தானை பாதாளத்துக்கு விரட்டிவிட்டார். பயம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் என்றும் இறைவனோடு இணைந்து வாழ்ந்திருப்பேன். பயம் என்னை விட்டு விலகியதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஆமேன்.